148 விநாயகர் சிலை ஊர்வலத்துக்கு அனுமதி மறுத்த சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. An appeal has been filed in the Supreme Court against the order of the Madurai branch of the Chennai High Court denying permission for the Ganesha statue procession. 149 காலாண்டு தேர்வு எப்போது நடைபெறும் என்பது தொடர்பான கேள்விக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பதில் அளித்துள்ளார். Minister of School Education Senkodayan has given an answer to the question regarding when the quarterly examination will be held. 150 லாவா நிறுவனம் இதய துடிப்பு. இரத்த அழுத்த சென்சார் கொண்ட மொபைல் போனினை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. லாவா ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஏ மொபைல் போன் இன் இந்தியா வித் ஏ ஹார்ட் பீட் அண்ட் பிளட் பிரஷர் சென்சார். 151 கேரளாவில் இருந்து தமிழகத்துக்கு மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்த 27 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. The government has informed to the High Court that 27 vehicles carrying medical waste from Kerala to Tamil Nadu have been confiscated. 152 கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் உர விலை குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்தார். யூனியன் மினிஸ்டர் சதானந்தா கவுடா ஹாஸ் செட் தட் ஃபர்டிலைசர் பிரைசஸ் இன் இந்தியா ஹாவ் கம் டவுன் கம்பேர்ட் டு ஆகஸ்ட் லாஸ்ட் இயர். 153 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஆகஸ்ட் 28 முதல் மாணவர் சேர்க்கை நடத்தலாம் என உயர்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. The Department of Higher Education has issued an order that can conduct student enrollment to government arts and science colleges from August 28. 154 பாடகர் எஸ் பி பி பாலசுப்பிரமணியத்தின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல் தெரிவித்துள்ளார். Health Minister Vijayabhaskar has said that the health of singer SBB Balasubramaniam continues to be a concern. 155 வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. வெப்ப சலனத்தால் தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அகார்டிங் டு தி மெட்டரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தேர் இஸ் ஏ பாசிபிலிட்டி ஆஃப் ரெயின் இன் 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டியூ டு அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் அண்ட் ஹீட் கன்வெக்ஷன். 156 பெங்களூரில் தற்கொலை செய்து கொண்ட சுகாதாரத்துறை அதிகாரி குடும்பத்திற்கு ₹50 லட்சம் நிவாரணம் அளிக்கப்பட்டுள்ளது. 50 லட்சம் ரூபாய் ரிலீஃப் ஹாஸ் பீன் கிவன் டு தி ஃபேமிலி ஆஃப் ஏ ஹெல்த் ஆஃபீஸர் ஹூ கமிட்டட் சூசைட் இன் பெங்களூர். 157 ராமர் கோவில் கற்களை மட்டுமே பயன்படுத்தி கட்டப்படும் என்று ராமர் கோவில் கட்டுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. The Ram Temple Foundation has said that the Ram Temple will be built using only stones. 158 விநாயகர் சிலைகளை நிறுவி வழிபட தமிழக அரசு பிறப்பித்த தடையை நீக்க மதுரை ஐகோர்ட் கிளை மறுப்பு தெரிவித்து உள்ளது. தி மதுரை பிரான்ச் ஆஃப் தி ஹைகோர்ட் ஹாஸ் ரெஃப்யூஸ் டு லிஃப்ட் தி பான் இம்போஸ் பை தி தமிழ்நாடு கவர்மெண்ட் உன் தி இன்ஸ்டலேஷன் ஆஃப் கணேஷா ஐடல்ஸ். 159 பள்ளிகள் திறக்கும் வரை மாணவர்களுக்கு உலர் உணவு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ் ஓடார் டு ப்ரொவைட் ட்ரை ஃபுட் டு ஸ்டூடெண்ட்ஸ் டில் தி ஸ்கூல்ஸ் ரீஓபன். 160 இந்தியாவின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் 4வது முறையாக இந்தூர் நகரம் முதலிடம் பிடித்துள்ளது. இந்தூர் ஹாஸ் டாப் தி லிஸ்ட் ஆஃப் கிளீனஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா ஃபார் தி ஃபோர்த் டைம். 161 ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி சுவர்களை கொண்ட பொது கழிப்பறை பொதுமக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளது. தி கிளாஸ் வோல்ட் பப்ளிக் டாய்லெட் செட்டப் இன் டோக்கியோ தி கேபிட்டல் ஆஃப் ஜப்பான் has attracted a great deal of public attention. 162 Samsung நிறுவனம் Galaxy Note 20 series முன்பதிவு செய்வோர் உடைந்த ஸ்கிரீன் ஸ்மார்ட்போனை எக்ஸ்சேஞ்ச் செய்தால் ₹5,000 தள்ளுபடி வழங்குகிறது. Samsung is offering a ₹5,000 discount on Galaxy Note 20 series because who exchange a broken screen smartphone. 163 சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹1,008 குறைந்து ₹40,320 க்கு விற்பனையாகிறது. இன் சென்னை தி பிரைஸ் ஆஃப் ஜுவல்லரி கோல்ட் ஃபெல் பை ₹1,008 ஆன் டிடி செல்லிங் பை ஆர் எஸ் 40
320 பார் பவுண்ட். 164. மத்திய அரசை பின்பற்றியே மத ஊர்வலங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். Chief Minister Edappadi Palaniswamy has said that religious processions have been banned by following the federal government. 165. தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தி சென்னை மெட்டோரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹாஸ் ஃபோகாஸ்ட் ஷவர்ஸ் இன் தமிழ்நாடு ஃபார் தி நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ். 166. கோவை மாநகராட்சி பெயரில் வெளியான மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் போலியானது என்று மாநகராட்சி ஆணையர் ஸ்வரன்குமார் ஜடாவத் கூறியுள்ளார். கோபரேஷன் கமிஷனர் ஸ்வரன்குமார் ஜடாவத் ஹாஸ் செட் தட் தி ஸ்டூடண்ட் அட்மிஷன் அப்ளிகேஷன் இஷ்யூட் இன் தி நேம் ஆஃப் கோயம்புத்தூர் கோபரேஷன் இஸ் ஃபேக். 167. தனியார் பொது பங்களிப்புடன் 3 விமான நிலையங்கள் இயங்க மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. The Union Cabinet has approved the operation of 3 airports with private public participation. 168. Reliance Jio நிறுவனம் 2020 IPL கிரிக்கெட் போட்டிகளை இலவசமாக நேரலை செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. It has been reported that Reliance Jio is going to broadcast the 2020 IPL cricket matches live for free. 169. இந்திய கடற்படை எத்தகைய சவால்களையும் சந்திக்கும் திறன் கொண்டது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஹாஸ் செட் தட் தி இந்தியன் நேவி இஸ் கேபபிள் ஆஃப் மீட்டிங் எனி சாலஞ்சஸ். 170. கரும்புக்கு கூடுதல் கொள்முதல் விலை வழங்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. An additional purchase price for sugarcane has been approved at the Union Cabinet meeting. 171. பயணத்தின் போது ஏற்படும் பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு காணும் வகையில் இந்திய ரயில்வே புதிய செயலியை உருவாக்கியுள்ளது. இந்தியன் ரயில்வேஸ் ஹாஸ் டிவலப்ட் இன் யூ ஆப் டு ஈஸிலி சொல்யூ ப்ராப்ளம்ஸ் டியூரிங் டிராவல். 172. நடிகர் சுஷாந்த் சிங் மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தி சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் டைரக்டட் தி சிபிஐ டு ப்ரூவ் தி டெத் ஆஃப் ஆஃப்டர் சுஷாந்த் சிங் கேஸ். 173. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கான தடை தொடரும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தி சென்னை ஹைகோர்ட் ஹாஸ் ரூல் தட் தி பான் ஒன் தி ஸ்டெர்லைட் பிளான்ட் இன் தூத்துக்குடி வில் கண்டன்யூ. 174. கோவை நீலகிரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தி சென்னை மெட்டோரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹாஸ் செட் தட் தேர் இஸ் ஏ சான்ஸ் ஆஃப் லைட் டு மொதரத் ரெயின்ஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். 175. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 736 ரூபாய் உயர்ந்து 41,336 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன் சென்னை தி பிரைஸ் ஆஃப் 22 காரட் ஜுவல்லரி கோல்ட் ரோஸ் பை 736 ரூபாய் பார் பவுண்ட் அண்ட் செல்லிங் பை ஆர் எஸ். 41. 336 ரூபாய். 176. ஆசிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட அசோக் லவாசா தேர்தல் ஆணையர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அசோக் லவாசா, ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி ஏசியன் டெவலப்மெண்ட் பங்க், ஹாஸ் ரிசைன்ட் ஆஸ் எலெக்ஷன் கமிஷனர். 177. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஏர் இந்தியாவின் சிறப்பு விமானங்களை இயக்க ஹாங்காங் நிர்வாகம் 2 வாரங்களுக்கு தடை விதித்துள்ளது. The Hong Kong administration has banned Air India from operating as special flights for 2 weeks under the Vande Bharat program. 178. Samsung நிறுவனம் தனது flagship smartphone மற்றும் Galaxy A series மாடல்களுக்கு 3 Android update வழங்குவதாக அறிவித்துள்ளது. Samsung has announced that it will be releasing 3 Android updates for its flagship smartphone and Galaxy A series models. 179. செமஸ்டர் தேர்வுக்கு பணம் கட்டாத மாணவர்களின் பெயர் கல்லூரிகளில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ் வார்ன்ட் தட் தி நேம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டு நாட் பே ஃபார் தி செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வில் பி பர்மனன்ட்லி ரிமூவ்ட் ஃப்ரம் காலேஜஸ். 180. இந்திய பிரதமர் இல்லத்தில் நாளை காலை 10:30 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. The Union Cabinet meeting will be held at Kalai 10:30 AM tomorrow at the residence of the Prime Minister of India.
181 பள்ளிகளை திறப்பது குறித்து உயர் அதிகாரிகளுடன் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தி வருகிறார். மினிஸ்டர் செங்கோட்டையன் இஸ் இன் கன்சல்டேஷன் வித் ஹையர் அபிஷியல்ஸ் ரிகார்டிங் தி ஓபனிங் ஆஃப் ஸ்கூல்ஸ். 182 தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் ஜனவரி 15 வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. The election commission has announced that the final voter list for Tamil Nadu will be released on coming January 15. 183 Facebook மற்றும் Twitterல் கொலை மிரட்டல் அச்சுறுத்தல்கள் வருவதாக Facebook உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். A higher official of Facebook has said that death threats have been made on Facebook and Twitter. 184 டெலிகிராம் செயலியில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட வீடியோ கால் வசதி அறிமுகம் செய்யப்பட்டு இருக்கிறது. தி மச் ஆண்டிசபேட்டட் வீடியோ கால் ஃபீச்சர் ஹாஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி டெலிகிராம் ப்ரொசெசர். 185 இந்திய ராணுவத்துக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறால் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. ஏ ஹெலிகாப்டர் பலோங்கிங் டு தி இந்தியன் ஆர்மி ஹாஸ் மேட் ஆன் இமர்ஜென்சி லேண்டிங் டியூ டு ஏ டெக்னிக்கல் கிளிச். 186 சென்னையில் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் ரத்து செய்யப்பட்ட செமஸ்டர் தேர்வுகளுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இன் சென்னை தி ரிசல்ட்ஸ் ஆஃப் தி கான்சல்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் இன் என்ஜினியரிங் காலேஜஸ் ஹாவ் பீன் ரிலீஸ்ட். 187 12 இம் வகுப்பு பொது தேர்வு விடைத்தாள்களின் நகல் கேட்டு விண்ணப்பம் செய்தவர்கள் நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. The Directorate of State Examinations has announced that those who have applied for a copy of the Class 12 Public Examination Answer Sheets will be able to download it from tomorrow. 188 தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு 7 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. The Meteorological Office has forecast light to moderate rains in 7 districts in Tamil Nadu for the next 48 hours. 189 சேலம் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் மானியம் உதவித்தொகையை அஞ்சலகங்களில் பெற 31 தேதி வரை சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. Special arrangements have been made in the Salem district till 31 STONE to receive the subsidy from the central and state governments at the post offices. 190 பிரதமர் மோடி அறிவித்த டால்பின் பாதுகாப்பு திட்டம் இன்னும் 15 நாட்களில் துவக்கப்படும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். Union Minister Prakash Javadekar has said that the Dolphin Protection Program announced by Prime Minister Modi will be launched in 15 days.